அக்கினி அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் நீதியின் வேந்தநேயம் இறைவா இறுதி நாளில் நாங்கள் செய்த ஒவ்வொரு செயலுக்காகவும் பேசிய ஒவ்வொரு பேச்சுக்காகவும் எங்களுக்கு தீர்ப்பு வழங்குபவரே உமை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஒவ்வொருவரின் சிந்தனைகளையும் செயல்களையும் தூய்மைப்படுத்தி நாங்கள் கேட்கவிருக்கும் வார்த்தைகளை கவனமுடன் கேட்டு ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாங்கள் வாழ வரமருளும் இறை வார்த்தையை கொடுக்க இருக்கும் இந்த அடிமையின் வாயிலிருந்து நீர் பேசும் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல இயேசுவே ஆமேன் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே கணக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன் பிரேசலால் மத்தேயி பனிரெண்டு முப்பத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்கிறேன் லூயா பிரேசலால் பிரியமானோர்களே நீங்கள் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் இறுதி நாளிலே அதாவது தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் ஆகவேதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயே ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாக சொல்வது எல்லாம் தீயோனிடமிருந்து வருகிறது என்கிறார் ஆண்டவர் ஆம் பெரியமானவர்களே உங்கள் வாயையும் நாவையும் கட்டுப்படுத்துங்கள் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுப்பது மிகவும் சுலபமாக இருக்கும் பிரேசலால் சாலமோனின் ஞானம் ஒன்று பதினொன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் பயனற்ற முணுமுணுப்பு பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் பழிச்சொல் சொல் கூறாது உங்கள் நாவை அடக்குங்கள் ஏனெனில் மறைவாய் பேசிய எதுவும் விளைவின்றி போகாது பொய் சொல்லும் வாய் ஆன்மாவை கொல்லும் அலை லூயா பிரேசலால் ியமானவர்களே உங்கள் வாயிலிருந்து முணுமுணுப்பு பழி பொய் வரவே கூடாது பொய் சொல்லும் வாய் ஆன்மாவைக் கொல்லும் தீர்ப்பு நாளிலே இவை எல்லாவற்றிற்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் முணு முணுப்பும் பொய்யும் சாதாரண பாவம் என்று நினைத்து ஏமாந்து போகாதீர்கள் பொய் சொல்லும் வாய் ஆன்மாவைக் கொல்லும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே அச்ச நடுக்கத்தோடு உங்கள் வாயின் வார்த்தைகளை எண்ணி பேசுங்கள் ஒருவன் உலகத்தையெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் என்ன பயன் உங்கள் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு பொய்யும் ஒரு அணுகுண்டு அது உங்கள் ஆன்மாவை கொல்லும் பிரேசலான் அனனியா தன் மனைவி சப்பிராள் அறிய தன் நிலத்தை விற்ற தொகையில் ஒரு பகுதியை எடுத்து தங்களுக்கென்று வைத்து கொண்டு மறுபகுதியை திருத்தூதர் பேதுருவின் காலடியில் கொண்டு வந்து வைத்தான் பிறகு நடந்ததை வாசிக்க கேட்போம் திருத்தூதர் பணிகள் ஐந்து மூன்றிலிருந்து ஐந்து வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் அப்பொழுது பேதுரு அனன்யா இந்நிலத்தை விற்ற தொகையின் ஒரு பகுதியை உனக்கென்று வைத்துக்கொண்டு தூய ஆவியாரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை ஆட்கொண்டதேன் அது விற்கப்படுவதற்கு முன்பு உன்னுடையதாகத்தானே இருந்தது அதை விற்ற பின்பும் அந்த பணம் உன்னுடைய உரிமையாகத்தானே இருந்தது பின்பு ஏன் நீ செயலுக்கு உன் உள்ளத்தில் இடமளித்தாய் நீ மனிதரிடமல்ல கடவுளிடமல்லவா பொய் சொன்னாய் என்று கூறினார் அவர் கூறியதை கேட்டதும் அனன்யா கீழே விழுந்து உயிர் விட்டான் அதை கேள்வியுற்ற அனைவரையும் பேரச்சம் ஆட்கொண்டது அலை லூயா கிரேஸ்டலோ பொய் சொல்கிற யாராக இருந்தாலும் சரி நீங்கள் சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கின்றீர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் பொய் சொல்பவர்கள் மனிதரிடம் அல்ல கடவுளிடமே பொய் சொல்கின்றார்கள் பொய் சொல்லாமல் தொழில் செய்ய முடியாது வியாபாரம் செய்ய முடியாது வாழ்க்கையில் உயர முடியாது குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று சொல்பவர்களே சாத்தான் உங்களை ஆட்கொண்டு உங்கள் அகக்கண்களை குருடாக்கிவிட்டான் நீங்கள் பேசும் ஒவ்வொரு பொய்க்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் ரேசலான் பணத்தையும் பொருளையும் திருடிவிட்டு நான் திருடவில்லை என்று பொய் சொல்கின்றீர்களா கடன் வாங்கி கொண்டு வாங்கவில்லை என்று பொய் சொல்கின்றீர்களா பாவம் செய்துவிட்டு பாவம் இல்லை என்று பொய் சொல்கின்றீர்களா பிரியமானவர்களே நீங்கள் மனிதரை ஏமாற்றலாம் ஆனால் கடவுளை ஏமாற்ற முடியாது உங்கள் ஒவ்வொரு அசைவையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார் நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் ஃபிரேசலார் நடந்த ஒரு நிகழ்வு சகோதரன் ஒருவன் தன் மூத்த சகோதரியிடம் என்னுடைய திருமண செலவிற்காக பத்து லட்சம் ரூபாய் கொடு திருமணம் முடிந்ததுமே வரும் வருமானத்தை உனக்கு அப்படியே தந்து விடுகிறேன் என்று சொல்ல அந்த மூத்த சகோதரியும் தன் கணவனுக்கு தெரியாமல் பத்து லட்சம் ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கி தன் தம்பிக்கு கொடுத்தாள் திருமணம் மிகவும் சிறப்பாக முடிந்தது திருமணம் முடிந்து இரண்டு வாரங்கள் ஆகியும் தம்பி பணத்தை திருப்பி கொடுக்காததால் தன் சகோதரன் வீட்டிற்கு சென்று பணத்தை கேட்டாள் அதற்கு தம்பி தன் சகோதரியிடம் உனக்கு தலைக்கு சரியில்லையா நீ எப்போது என்னிடம் பணம் கொடுத்தாய் என்று பொய் சொல்லிவிட்டான் செய்வதறியாது தவித்த அந்த சகோதரி மனவேதனையில் தூக்கு போட்டுக்கொண்டு கொண்டு மறித்து போய்விட்டாள் பெரியமானவர்களே போய் உங்கள் உயிரை குடிக்கும் உங்கள் குடும்பத்தை தரைமட்டமாக்கும் பொய் பேசுவதை நிறுத்துங்கள் மாண்டவர் இயேசு கிறிஸ்து வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருப்பது போல் நீங்களும் உண்மை உள்ளவர்களாக இருங்கள் பேசுலா எவேசிய நான்கு இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் அலை லூயா பிரேசலால் பெரியமானவர்களே நீங்கள் பேசும் கெட்ட வார்த்தைகள் சாபமான கோபமான வார்த்தைகள் இழிவான வார்த்தைகள் எல்லாவற்றிற்கும் தீர்ப்பு நாள் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் கோபப்பட்டு அசுத்த வார்த்தைகளை பேசுவது சண்டை போடுவது வீண் கூச்சல் போடுவது எல்லாம் பாவமா என்று அற்பமாக நினைத்து விடாதீர்கள் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் ஜெயசலார் காலையிலிருந்து மாலை வரை புரணி பேசி பிறர் பெயரை கெடுப்பதும் கட்டுக்கதைகளை கட்ட வீழ்த்து விட்டு சுப காரியங்களை தடை செய்வதும் இல்லாதவை எல்லாம் பேசி பிறர் வாழ்க்கையை நாசப்படுத்துவதும் ஆணவத்தால் பிறரை அதட்டி அடக்குவதும் குடி பச்சாரம் வேசித்தனங்கள் கொலை கொள்ளை திருடு போன்ற பாவங்களை விட கொடியது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே பெரிய மாணவர்களே உங்கள் வாயின் வார்த்தைகளை கட்டுப்படுத்தி பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் கேட்போர் பயனடையும்படி அருள் வளர்ச்சிக்கு ஏற்ப நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் அப்பொழுது நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளலாம் தானியில் நான்கு வசனங்கள் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றை வாசிக்க கேட்போம் அப்பொழுது அவன் என் வலிமையின் ஆற்றலால் அரசன் வாழும் மாளிகையாகவும் எனது மாட்சியின் மகுடமாகவும் நான் கட்டி எழுப்பியதென்றோ இந்த மாபெரும் பாவிலோன் என்றான் இந்த சொற்களை அரசன் சொல்லி முடிக்கும் முன்பே வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலி கேட்டது நெபுகத் அரசனே உனக்கே இந்தச் சொல் உன்னுடைய அரசு உன்னிடமிருந்து விட்டது அலை லூயா பிரேஸ்தலோ என் வலிமையின் ஆற்றலால் அரசன் வாழும் மாளிகையாகவும் எனது மாட்சியின் மகுடமாகவும் நான் கட்டியடிப்பதென்றோ இந்த மாபெரும் பாபிலோன் இந்த அரசன் நெருக்கத்தின் நேச சொல்லி முடிப்பதற்கு முன்பே தண்டனை வழங்கப்பட்டது அரசு அவனிடமிருந்து எடுக்கப்பட்டு காட்டிற்கு விரட்டி அடிக்கப்பட்டான் மிருகங்களோடு மிருகமாக வாழ்ந்தார் சிறியமானவர்களே நம் ஆண்டவர் நெஞ்சிலே செருக்குற்றோரை சிதறடிக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எல்லாம் ஆண்டவர் தந்த தானம் என்பதை அறிந்து தாழ்ச்சியோடு வாழுங்கள் பிறரை இழிவுபடுத்தும் அகங்காரமான வார்த்தைகளை ஒரு நாளும் பேசாதீர்கள் நீங்கள் செய்த சாதனைகள் சிறியதோ பெரியதோ ஏட்டுமையோடு பேசாதீர்கள் எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருடைய ஆசிர்வாதங்களுக்காக தாழ்ச்சியோடு காத்திருங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அகங்காரமான தற்பெருமையான நேட்டிமையான வார்த்தைகளை ஒரு நாளும் பேசாதீர்கள் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறக்காதீர்கள் ரைசுலா திருப்பாடல் பத்தொன்பது வசனம் பதினான்கை வாசிக்க கேட்போம் என் கற்பாறையும் மீட்பெருமான ஆண்டவரே என் வாயின் சொற்கள் நமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும் அல்ல லூயா பிரேஸ்தலால் பிரியமானவர்களே உங்கள் வாயின் சொற்கள் ஆண்டவருக்கு ஏற்றனவாக இருக்கட்டும் உங்கள் உள்ளத்தின் எண்ணங்கள் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கட்டும் வாழ்வது நாவாலே சாவது நாவாலே வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர் என்பதை ஒரு நாளும் மறக்காதீர்கள் உங்கள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் உங்கள் உள்ளத்து எண்ணங்களும் வாயின் வார்த்தைகளும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்ததாக இருக்கும் பொருட்டு எப்பொழுதும் இறை பிரசனத்தில் நினைத்திருங்கள் வல்லமையோடு துதியுங்கள் இயேசு நாமம் சொல்லி செபியுங்கள் இறை வார்த்தை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் எப்பொழுதும் இயேசு நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் அப்பொழுது உங்கள் வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்கும் ஆண்டவர் ஐ ஏசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் பேசலார் வாருங்கள் ஜெபிப்போம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே எங்களை அறிந்திருக்கின்ற நல்ல இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் வீண் வார்த்தைகள் பாவமான சாபமான இழிவான வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து வந்துவிடாதபடி எங்கள் நாவை காத்துக்கொள்ள தூய ஆவியால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே எப்பொழுதும் பரவச பேச்சு பேசும் ஆற்றலால் எங்களை நிரப்பும் மோசையின் வாயில் இருந்து கொண்டு பேசிய தெய்வமே எங்கள் வாயிலும் இருந்து கொண்டு பேசும் நல்ல வார்த்தைகளை மட்டும் பேச எங்களுக்கு வல்லமையை தாரும் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கின்றோம் செபங் நல்ல பிதாவே அமேன் கிரைஸ்தலால் எனது மனவாள கமே இனி அவரே செய்யா உண்மைத்தான் தேடுகிறேன் நான் உண்மைத்தான் நேசிக்கிறேன் எனது மனவாள நீ யுண்ணெல்லாம் உகந்தனவாயிருப்பதாக உமக்கு உகந்தனவாயிருப்பதாக எனது மனவாள நீதையே கமீ இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் நான் உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மோடுதான் இருப்பேன் அலை லூயா பிரைஸ்லான்